வணக்கம், நான் ஞானசேகர்நாத், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னாத்தாலும் ஒரு அரசியல் மாண்பு ஒன்று. ரெண்டு, ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரோடு சகமாக பயணித்திருக்கிறேன் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில். அதனால் வந்து அது ஒரு மாண்பாகவும் அது ஒரு சக கட்சிங்களில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு அவர் வாழணும் என்று மனசார இறைவனை வேண்டுகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோ ஒரு 2500 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. என்னென்னா, முதல்வர் புறம்போக்கு, நிலத்தில் வீடு, அந்த தலைப்பில். அது தயவுசெய்து பார்த்தவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து புதுச்சேரியோடைய அரசியலே நீங்கள் அப்டேட் பண்ணினோம், இல்லை பிஜேபியோட ஸ்டாண்டு தெரியணும், இல்லை எதை நோக்கி போகுது அப்படின்றத இனி நீங்கள் இந்த ஜிஆர் சேனலில் நிறையா பார்க்கலாம். செய்தித்தாளில் வராத இல்லை பிரசுரிக்க அனும அதாவது விரும்பாத, ஏன்னா விரும்ப மாட்டாங்க, அதாவது முதலமைச்சருக்கு வந்து ஒரு புறம்போக்கு நடத்த ஆக்குப்பைடு பண்ணியிருக்கிறார் அப்படின்றது எந்த பத்திரிக்கை எழுதும், எந்த பத்திரிக்கை எழுதும் சொல்லுங்கள். ஒன்று, அவங்களுக்கு கொடுக்குற விளம்பரம், இல்லை எடிட்டர் அளவில் தவறு நடக்கலாம், இல்லை ரிப்போர்டர் லெவலில் தவறு நடக்கலாம், இல்லை கம்பெனி ஓனர் வேண்டப்பட்டவங்கன்ற மாதிரி ஒரு அரசியல் சார்புடையவங்க, இப்படி இல்லை எல்லாம் பிரிஞ்சால் புதுச்சேரி முதலமைச்சர் ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு போலீஸ் சாமியாருக்கு கட்டடம், ஒரு டென்னிஸ் கோர்ட்டு, ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, அதில் கொடுத்துன்னு இருக்கிறாரு அப்படின்னா எப்படி அது? அதனால் அது சம்மந்தமாக நான் சொல்லிட்டு இதில் போயிடுறேன். குயிக்காகவே ஏற்கனவே பார்த்தவங்க வீடியோவில் இருந்து சொல்கிறேன், கலெக்டருக்கு லெட்டர் போட்டால் அதை காப்பி டு கவர்னர், காப்பி டு தலைமைச் செயலாளர், அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரின்னு போட்டேன்னு சொல்லி காமிச்சேன். அதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஐடி இது ஏடி கார்டெலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது கிரிமினல் குற்றமாச்சே, டிஜிபி ஒரு லெட்டரை தட்டி விடுவோம்னு. டிஜிபிக்கு எதுனா அதுவும் காப்பி டு கவர்னர், காப்பி டு சீஃப் செக்ரட்டரி, காப்பி டு ஹோம் செக்ரட்டரி, அதுக்கான ஆதாரங்கள் அந்த லெட்டரும் இருக்குது. நல்லா கவனிங்க, கிரிமினல் கேஸுக்கும் அது பொருந்தும். ஒரு நம்ம போய் அரசு இடத்த மடக்கி பிடிச்சிக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கலெக்டர் தான் போட்டோமே, எல்லாம் உயர்வாக போட்டோம்னு அடுத்தவங்களுக்கு போடுவோம்னு டெப்டி கலெக்டருக்கு போட்டேன். அதுக்கப்புறம் கமிஷனர் உழவர்கரை ஒல்கிரேடு அதுக்கு அவர்களுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஜூரிஸ்டிகேஷன் லிமிட்டை மதிக்கணும்ல, ஸ்டேஷன் ஆஃபீஸர் கோரிமேடு எஸ்ஐக்கு போட்டேன், கோரிமேடு இன்ஸ்பெக்டருக்கு போட்டேன், கோரிமேடு வட்டாரம் வர நார்த்து எஸ்பிக்கு போட்டேன். இது எல்லாத்துக்கான ரிட்டன் நான் போட்டது எவிடன்ஸு, அப்புறம் அவங்க ரிசீவ்டுன்னு எனக்கு அனுப்பின ஏடி கார்டு, இது எல்லாமே இருக்குது. இது தவிர கிண்ணையா ரொம்ப இப்போ மேலே மேலே போகிறேன், நான் சாதாரண லெவல் கீழே என்கிட்ட சொன்னால் நானே மடக்கி தட்டி புடிங்கி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் அரசு மக்கள் வரிப்படத்தில் தான் சம்பளம் தரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அதனால் யாரையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு தாசில்தாருக்கு எழுதிட்டேன், டெப்டி தாசில்தாருக்கு எழுதிட்டேன், ஆர்ஐக்கு எழுதிட்டேன். அதுக்கான எவிடன்ஸு, அதுக்கான ஐடி கார்டு, ஏடி கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க ஒன்றும் பெருசாக இவங்க அழட்டிக்க வேணாம். 1970 இந்த நில அபகரிப்பு வழக்கின்படி 21வது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஏற்கனவே ஒன்று இருந்தது, அடிஷ்னலாக இதெல்லாம் பண்ணலான்னு. அதில் கடைசியாக அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன உரிமைக்குது, கவர்மெண்ட் கவர்மெண்ட் இட் மீன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது, கவர்மெண்ட் கவர்மெண்ட் இட் மீன்ஸ் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். அது அப்படி பார்த்தா கவர்னர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. எப்படி கேபிஎஸ் அந்த ஒட்டி நாளுக்கு ஷண்முகையா வச்ச கடையெல்லாம் இராணுவ வீரர்கள் போய் அடித்து தட்டி தூக்குனாங்களோ அதே அளவில் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று. ஒரு நாள் கோரிமேடத்தில் இருக்கிற அந்த போலீஸாமியார் கட்டடம், ரங்கசாமி வீடு, டென்னிஸ் கோர்ட் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ரெண்டு கேட்டையும் பூட்ட வேண்டிய கடமை மாவட்ட கலெக்டருக்கு இருக்குது. அது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னமும் யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை, எந்த ஆஃபீஸரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் யாருக்கெல்லாம் அது அதிகாரம் இருக்குதோ அந்த லிமிட்டில் போய் காலி பண்ணுறதுக்கு அத்தனை பேருக்கும் தகவலை சொல்லிட்டேன்றது இதன் மூலிமா உங்களை பார்க்குற சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு குப்பனோ சுப்பனோ இல்லை இதை பார்க்குற நீங்களோ நானும் ஒரு ஒரு 10க்கு 10 ஒரு கவர்மெண்ட் புறம்போக்கில் நீங்கள் பிடிச்சா அடுத்த நிமிஷம் நடக்கிறது என்ன, அதே தீர்வு தான் ரங்கசாமிக்கு கிடைத்திருக்கணும். ஆனால் இது கிடைக்கல, இனி என்ன நடக்கும்ன்றதை நம்ம அப்டேட்டுக்காக நான் பார்த்துறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கொலைகார நண்பர்கள் அப்படின்னா என்ன விஷயத்தில் சொல்ல வரேன் அப்படின்னா, நாராயணசாமி ரங்கசாமி ரெண்டு பேருமே பெரிய தியாகிகள்லாம் இல்லை. பணம் பங்கு கொள்ளடிச்ச பணத்தில் பங்கு போடுறதுல சண்டை, நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரான்றதுல சண்டை, பதவி பணம் இந்த ஆணவத்தில் அடிச்சு இந்த மயிரை பிடிச்சி அடிச்சுக்கணவங்க தான் இந்த ரங்கசாமியும் இந்த நாராயணசாமியும். ரங்கசாமி என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவரை இறக்கிறதுக்கு நாராயணசாமி எல்லா வேலையும் பார்த்துறாரு, டெல்லியை கையில் வச்சுக்கினு.
அப்போ ரங்கசாமி ஒரு ஒரு மந்திரி விட்டுக்கா போய் அவர் ஒப்புதல் கேட்டால் அவர் நாங்கள் அவரே இருந்துடலாம் அப்படின்னு இவர் பிள்ளையை கிழட்டு தொட்டில் ஆட்டுறாரு நாராயணசாமி. இவர் எல்லா அமைச்சரும் விட்டு கூட முடியலாம் போட்டு பார்க்குறாரு. கடைசி நிமிஷம் இவ்வளோ வெக்கப்பட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தூக்கி கடாசினாரு நாராயணசாமி. இந்த சண்டையை போட்டுக்கிறது அப்போ கீரியும் பாம்புமா இருந்தாங்க. உடனே பெரிய சண்முகம் அவர்களுடைய ஆதரவை பெறாரு ரங்கசாமி. அவர் ஒரு தனி கச்சாரம்பியான ஐடியா கொடுக்குறாரு. அவர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆதரவை பெற வைக்கிறாரு. இதையெல்லாம் ஊட்டுறாங்க, அப்படியே ஸ்பூனில் ஊட்டுறாங்க. இவருக்கு யாருக்கு? ரங்கசாமிக்கு. நோவாமல் 2011 வெற்றியும் பெற்றுறாரு நாராயணசாமிக்கு. அது மிகப்பெரிய அவமானமாகி போயிது. என்னடா பண்ணுறது பண்ணுறதுன்னு ரொம்ப துடியாக துடிச்சிருந்தார். அப்போது அவர் மச்சான் உறவில் இருக்கிற மருமகனோடே நமச்சிவாயத்துக்கு வேலை வச்சு நீங்கள் வாங்க நம்ம தான் அப்படின்னு அங்கே ஆட்டம் போட்டார். அவருக்கும் வேலை வச்சு திருத்தினார். இதெல்லாம் விட்டுருவோம். இப்போது நாராயணசாமி ரங்கசாமியும் சண்டை போட்டுருந்து எதுக்குன்னா பணத்திற்காக, பதவிக்காக. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேமாரி முதல்வர் பதவிக்காக, நான் முதல்வராக இருக்கிறதா நீ முதல்வராக. இந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கினத இவங்க தசை திருப்புறாங்க. காலத்துக்கு அப்புறம் 2011-16 ஒரு சம்பவம் நடக்குது. நாராயணசாமி அவர்களுடைய மனைவி, எனக்கு பழக்கம் செல்வி அக்கானு, அவங்க ஜிப்மேரில் கோரிமேட்டிலேருந்து வராங்க. ஒரு உறவுக்கார பையன், அவரை வந்து நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் அலுவலகத்திலே வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அந்த தம்பி பேர் சதீஷ். அந்த தம்பி வண்டி ஓட்டின்னு வர்றாரு. அது டெம்போ மேலே இடிக்குது. அவங்க பேலன்ஸ் பின்னாடி விழுந்து பின்ன மண்டையில் அடிபட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தேடுறாங்க. ஏதோ ஒரு நாள் மரணம் அடைஞ்சிடுறாங்க. இந்த நோயினாலோ அதனுடைய சார்புடையதுனாலையோ திடீர் ஒரு நாள் மரணம் அடைஞ்சிடுறாங்க. இது அடிபட்டதுலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு தான் அந்த மரணம் நடக்குது. நல்லா கவனிங்க. உடனே இது அந்த பையனால் தான் ஏற்பட்டிருக்கணும்னு ஒரு வஞ்சன்ஸ் இருந்திருக்கலாம், ரைட்? இந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த கொலை நடக்கிறது, அதாவது இந்த விபத்து, அந்த அம்மா விபத்து ஆகிறது முதலமைச்சர் யாருனா ரங்கசாமி. அது எந்த காலகட்டத்துக்குள்ளனா 2011-2016 கிட்டத்தட்ட அந்த 13-14-15 வருஷங்கள் கரெக்டாக இல்லை, நான் அது தேவைப்பட்டால் உங்களுக்கு புள்ளிவிடத்தோட கரெக்டாக சொல்கிறேன். பட் இதுக்குள்ளே ரங்கசாமி பீரியடுன்னு சொல்ல வரேன். ரங்கசாமி முதலமைச்சர். அந்த டைமில் அந்த பையன் தன்னுடைய பிறந்தநாளுக்கு ஒரு 6-7 ஃப்ரெண்டை கூட்டுக்குன்னு பீர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பார்ட்டின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புதமாக திட்டமிட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறான் நண்பர்களால். இது எல்லாமே சூது இருக்குது, சூழ்ச்சி இருக்குன்றது பின்னாடி டவுட்லே தான் இருக்கு. நான் இதையும் தகவல் சொல்கிறேன். ஒதுக்குப்புறமாக போனவங்க எல்லாரும் பீர் சாப்பிட்டாங்க. திடீர்னு ரெண்டு காவலரும் வந்துக்கிறாங்க. ஏ எல்லாம் போப்போ, ஏன் எங்கெல்லாம் குடிச்சுனேன், ஒவ்வொருத்தனை விசாரித்து அனுப்புகிற மாதிரி அனுப்பும்போது கடைசியாக அந்த பையன் மட்டும் தான் இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையன் கடலில் மூழ்கி இறந்து விட்டான் அப்படின்னு ஃபைல் க்ளோஸ் ஆகுது. ஏப்பா, அவங்க பெத்த தாய் தப்பனுடைய மனசு என்னமா துடிக்கும். ஓடி போய் அலறி அந்த தகப்பன், அவர் ஒரு அரசு ஊழியர் அந்த நேரத்தில், நாராயணசாமிக்கு சொந்தக்கார. ஆனால் போய் நாராயணசாமி மத்திய அமைச்சர் பல தடவை கேட்குறாரு, சொல்கிறையா சொல்கிறையான்னு சொன்னார். விசாரணையே இல்லை. அப்படியே மர்மமான முறையில் நாராயணசாமி மனைவி பைக்கில் அழைத்தின்னு போன பையன் செத்த சாவு மர்மமாக இருக்கிறது. இதை மைண்டில் வச்சிங்க. அப்படியே இப்படி வாங்க. ராகேஷ் சந்திரா பிசிஎஸ் அதிகாரிகளே, திருட்டு கணக்கு எழுதி எழுதி எவனுக்கோ கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் திருடி சம்பாதிச்சவர்களே, கதையை கேட்டுக்கோ. நீ உயிரோட வாழணும்னா இந்த ரெண்டு பேர்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் உள்ளூர்காரனாக சொல்லினே இருக்கிறேன், ரைட்? ரங்கசாமி அவர்கள் பெரிய ஒரு துரோகத்தை மீனவ மக்களுக்கு செய்துட்டாரு. சுனாமி ஊழல பல நூறு கோடிகளை திருடிட்டாருன்றதை பகிரங்கமாக பேசப்பட்டது, பல பத்திரிகைகளில் எழுதப்பட்டது. அதில் முக்கியமான அதிகாரி ராகேஷ் சந்திரா. ராகேஷ் சந்திராவை கோர்ட்டுக்கு போகிற வீடியோவே நான் பார்த்துருக்கேன். ஜீப்லேருந்து இறங்கி ஓடுவோம், அந்த திருட்டுப்பேன் ஓடி போய் இன்னும் சாட்சியம் ஒரு நாள் சொல்லிட்டு வாய்தான் வாங்கினோம். ரொம்ப நாள் தள்ளிப்பட முடியாது. ஒரு தடவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்கலாம். இந்த திருட்டுத்தனெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். என்றைக்காவது ஒரு நாள் ராகேஷ் சந்திரா வாயை திறந்தால் ரங்கசாமி உள்ளே போகிறது உறுதி அந்த ஊழலில். இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் ஃபேக்ட்டு. அப்படிப்பட்ட நிலையில் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் இங்கே ஆட்சியும் மாறிடுது. 2016 நாராயணசாமி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ரங்கசாமி கவனிக்கிறார் சைலண்ட் மூடில். இப்போ இந்த ரங்கசாமிக்கு அவர் செத்துட்ட ஆதாயம்ன்றது ஒன்று இருக்கு. ஆனால் இவரை அழைச்சின்னு போனவர் யாருன்னா, ராகேஷ் சந்திராவை அழைச்சின்னு போனது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி தான் டெல்லிக்கு அழைச்சின்னு போறாரு. அங்கே புதுச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் டப்புன்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு வெள்ளை துணி சுற்றி மூக்கில் பஞ்சு வச்சு வாயில் துளசி வச்சு ராகேஷ் சந்திரா பிணத்தை நாராயணசாமி ஆட்சியில் தள்ளியாராங்க. இப்போது இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மறுடர் நடக்குது. அது சந்தேகம் மரணம் விசாரிக்கப்பட வேண்டும்.
Inge Ragan Sandra, Yur Mudalam Charakumud, Sunday Governor. The Rend Sunday Governor Tilium, Rend Nunberger Rodea, Pangari Puyolo and Rather, number Kaka and Dirkilla, upon either sort of Umper like a small division. Mother La, Nan Uru Visha the Pester there, Timuka Mutu, Suvera Pandina, Waikano. Our Sunday Vichi, Adana, Merpati, Artemisarni, Namunwaker, our Munda Vichi, Artemisarne, Yapo or the Mudam Chimala, Polypotron Suli, our defamation case Polana, and the Sunday in Yurikarta. You will not buy Turkan, Ipe, Mala, and Vitrok Mudia de la, Malapoi, Suvera Pandina, great to I am Sulula, right? Ademir in Idrade, BJP, Ademir in Idrade, Tiber Modi in Narela, Adana, Romba and a Sintaning and Na, Yurandum Sunday of Murnamna, Aprina or Manu, CBE, Tati would today. What the hell Adam would be in the Visarcia on Sira Chari Poiding, Jacker, and Yellow Rival Ramari, Yangatabula. Now Motatala, the Puducherry Makala, in the TS Actilamurde, in the Kotumbol and Gadamurde, Makala meet commandment was there, the room Pinamar, go and die the Rutarla. In a one line agenda, you were led over in the Samu and Ide Kaka and all. Padupa the Galurga, Ayo, Vulakra, Vulakra Pola, Aga, in the Yirandu Maranangalilum, Sandega Maranangalilum, or Sandega Murichirgan, the Murcha of Tramna, Randai Tirutarla, Congress Katium, Yenar Law and Lather Congress, Rend Congress Talibernum, Namakam, Bunumurin Budong, is the number one. Number two, Congress Karanale, Uralta, Binirvikirke, Rangasami, Poramboku, Nalatil, Akupedi Panda, Adum, Arasu, Poramboku, Wade, Nir Nilay, Tadithi, Nirti, Ningavandi, Podumakalakini, Patakurgare Tapu, Apri Patakurgam, Tanaki to Kunda, your old one by interesting and a sort of Arsia Terjanke, Palaber Mandri Margal, Alpiana, Nanga, Yanak Nano Terjur, Yurutun Josha, the Alarthirium. நான் பேர் சொல்ல விரும்பல யாரும் தெரியவிட முடியல சொந்த வீட்ல இருந்துக்கிட்டே மந்திரி இருக்கும்போது வாடகை போட்டு வாங்குவோம் 50,000 35,000 92,000 வாங்கினவர்களாம் எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் வாடகை வாங்குவோம் சொந்த வீட்டுக்கே அப்போ ஒரு நண்பர் சொன்னார் ரங்கசாமி ஒருத்தர் தான்ப்பா யோக்கியமான ஆளு அவர் தனக்குன்னு வாடகையே போட்டு வாங்கல வாடகை போட்டு வாங்கல மொத்தமா அரசு லேண்ட் ஆட்டையை போட்டார இது தப்பு இல்லையா இதை கேட்க கூடாது அப்போ ரங்கசாமி ஆட்டையை போட்டதுன்றது நீங்க என்ஆர் காங்கிரஸ் பார்க்க கூடாது அது காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் செய்த மிக படு கேவலமான Udal, other K, Rangasami or Lum, Vikling or Lum, Badal Solono, and the Udal Narayan Sami, the Rangasami Tanya Solokada, Narayan Sami or Lum, Vikling or Lum, other Badal Solono, number one. Number two, Upanar Palam, Kamarajar Sale, Paramal Adil Salak Nadu in Narakatirinda, in the Padre Andala, Java, Yilta the K, Makal or Rendo Shetland project of Mudsindalo, Moon of Shetland Mudsindalo, Anjio Shetland Mudjalo, Patu or Shaman the traffic like Janaka Marti Sitra with the Anuku Cherkal, and the Ural, Congress Kachil Kumudan Totangi, Aginala, the Rangasami, Congress, the Pirichi double game law, Radaria. Narayana Rangasami or the Narayana Sami or Lum, Vaithilingam, what is the answer depending? Yar Archie Galatil, Porambok and Adate, Rangasami Kitaravata Purtad, Yar Yenda Kachi Archil, is our first question. Congress Archil, Yenda Kachin Rathani Mudu Pundine, Wanga, Matravi Neri, Nandri Vanakam.